வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 5 HP பம்புங்க. இது 2 5 HP பம்பு இந்த சைட்டில் போட்டிருக்கோம். இது வந்து நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளி அப்படிங்கிற ஊரில் ஒரு காலேஜுக்கு போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 12 kW ஆன்கிரிட் சிஸ்டம் போட்டிருந்தாங்க. அந்த நிறுவனம் அந்த ஏற்கனவே ஆன்கிரிட் சிஸ்டம் போட்டு கொடுத்தவங்க அதை சரியாக கம்ப்ளீட் பண்ணாமல் போயிட்டாங்க. அதனால் சரிவர அந்த ஆன்கிரிட் சிஸ்டத்துலேருந்து உற்பத்தி பண்ண முடியாமல் அதை சரியாக செட்டிங் பண்ண தெரியாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் அதை சரி பண்ணி கொடுத்து அதை ஆன்கிரிட் சிஸ்டம் செட் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அங்கே எலக்ட்ரிக்கல் மோட்டார் 2 மோட்டார் இருந்தது. அந்த மோட்டாருக்கு தேவையான பவரை வந்து மறுபடியும் நம்ம 5 HP சோலார் பேனல் போட்டு அது அந்த பம்பு ஓடுற நேரத்தில் முழுமையாக அந்த பம்பை சோலார் பேனல் அந்த காலேஜுக்கு தேவையான தண்ணியை பூரா சோலார் பேனல்லையே ரன் பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம புதுசாக டிரைவ் போட்டு அவங்களுக்கு அந்த 5 HP ரன் பண்ணி கொடுத்தோம். இது வந்து ஒரு 600 அடியிலேருந்து தண்ணி வருதுங்க. எலக்ட்ரிக்கல் மோட்டார் தான், நல்ல பெர்ஃபார்மன்ஸு, தண்ணி நல்லா அருமையாக வந்தது. ஏற்கனவே கரண்ட்டில் எப்படி ஓடிக்கிட்டு இருந்ததோ அதே மாதிரியே தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது 2 இன்ச் டெலிவரி நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு நம்ம வந்து கரண்ட்டு மோட்டாராக இருக்கிறதுனால ஒரு 7500 வாட்ஸ் நம்ம சோலார் பேனல் கொடுத்து 5 HP மோட்டாரை ரன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம INVT டிரைவ் வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது, அது எந்த வித குறையுமே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு காலையில் அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு 7.5 மணிக்கெலாம் பம்பு ஸ்டார்ட் ஆயிடுது. சாயங்காலம் ஒரு 5 5.5 மணி வரைக்கும் கண்டினியூஸாக அவங்களுக்கு பம்பிங் இருக்குது. உங்களுக்கே தெரியும், தர்மபுரி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் வந்து ரொம்ப தண்ணிக்கு பற்றாக்குறையாக இருக்கும். அதனால் இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 500 அடி 600 அடி அப்படி தான் போர் போட்டிருக்காங்க. நல்ல தண்ணி ஊற்று நல்லா இருக்கிறதுனால ரொம்ப அருமையாகவே தண்ணி வேலை செய்யுதுங்க இங்கே. அதனால் இப்போ வந்து ஆன்கிரிட் சிஸ்டத்தையும் நமக்கு இந்த அதே பகுதியில் இருக்கிற ஒரு 5 HP மோட்டாருக்கும் தேவையான சோலார் பேனல் நம்ம அமைச்சு கொடுத்துட்டோம். இது வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருச்சு. இந்த ஆன்கிரிட்டுக்கு தேவையான வயரிங் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போயிருந்தாங்க, ஒரு 300 400 அடிக்கு சுற்றி கொண்டு போயிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் குறைச்சி சரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த டிரைவுக்கு எவ்வளோ ஷார்ட்டஸ்ட்டு பாசிபிள் டிஸ்டன்ஸில் கொடுக்க முடியுமோ அது மாதிரி நம்ம பேனலுக்குரிய இருந்து டிரைவுக்கு கொண்டு வந்து எல்லாமே பக்காவாக செட் பண்ணி கொடுத்துட்டோம். அதாவது அவங்களுடைய தேவைக்கேற்ப திருப்திக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். அதுமாரி பைப் லைனில் கொண்டு போகும்போதும் அந்த தண்ணி ரொம்ப நல்லா ப்ரெஷராகவே இருந்துச்சு, எந்த குறையுமே இல்லை. எல்லா இடத்துக்கும் பாய்ச்சிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா பக்கத்திலே முன்னாடி வந்து ஒரு 5 HP பம்பு கரண்ட்டில் ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த இடத்துல ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம் குறைவாகவும் சரிவாகவும் தெற்கு பக்கம் உயர்வாகவும் இருந்தது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சோலார் பேனலில் நம்ம போடும்போது தேவையான அளவுக்கு வந்து அந்த சூரிய வெளிச்சத்தை அதால் பிடிக்க முடியாது. அதனால் இந்த ஷெட்டை வந்து மாற்றி தெற்கு பக்கமாக இறக்கமாகவும் வடக்கு பக்கம் உயரமாக இருக்கிற மாதிரி இந்த ஷீட்லேயே போட்டோம். இதில் என்ன ரொம்ப இடைஞ்சல்னா ஒரு பக்கம் சிமெண்ட்டு ஷீட்டு, அந்த சிமெண்ட்டு ஷீட்டுக்கு மேலே நம்ம சோலார் பேனல் போடணும். அதே நேரத்தில் ஸ்ட்ரென்த்து எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா தகர ஷீட்டு, நம்ம மெட்ராஸ் ரூஃபிங் மாதிரி ஸ்கொயர் ஷீட் போட்டிருந்தாங்க, அதுலேயும் நம்ம சப்போர்ட் கொடுத்து கீழே பர்லின் கொடுத்து இந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு அந்த ஷீட்டு ஏற்கனவே வடக்கு பக்கம்தான் கீழே இறங்கியிருந்தது. இப்போ நம்ம ஷெட்டு போட்டு கொடுத்த உடனே அந்த ஷெட்டுக்கு மேலே சோலார் பேனல் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பர்லின்லாம் ஸ்ட்ரென்த்து கொடுத்து கேல்வனைஸ்டு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்து பார்க்கும்போது தெற்கு பக்கமாக இறக்கமாக கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு கரண்ட்டு மோட்டார் தான், ஆனால் பவர் கொடுத்த உடனே கிட்டத்தட்ட 450 அடியிலேருந்து 2 இன்ச் நல்ல டெலிவரி கிடச்சிதுங்க. இதில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸ் ஆகலை. ஏற்கனவே அவங்க கரண்ட்டில் எவ்வளோ தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே அளவு தண்ணி தான் வருது, கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அந்த இவ்வளோ ஆழத்தில் 400 அடி 450 அடியிலேருந்து வந்தால் கூட முழுமையான அளவுக்கு 2 இன்ச் குழாயில் தண்ணி சப்ளை ஆகிற மாதிரி இந்த சோலார் பேனல்லேருந்து நமக்கு கிடச்சிதுங்க. அப்போ அது கண்டினியூஸாக வந்து இந்த மோட்டார் வந்து ஒரு 2 மணி நேரம் ஓடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்கள் போரில் தண்ணி குறைஞ்சோடனே ஆஃப் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் 2 மணி நேரம் ஓட்டுவோம் அப்படின்னாங்க. அதுமாதிரி அவங்க எதிர்பார்த்த மாதிரி 3 முறை கேப் விட்டு ஒரு நாளைக்கு ரன் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். அப்போ இங்கே பேனலும் நல்லா குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்கிறதுனால மூணு சிஸ்டமுமே ரொம்ப அற்புதமாக ஒர்க் ஆணுச்சு. இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறபடி பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டு மேலே தான் நமக்கு இடம் போடணும், ஏன்னா தரையில் போட்டோம்னா அது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்டு மேலே ஆப்போசிட் சைடில் போட்டிருக்கோம் பாருங்கள். ஏற்கனவே ஷெட்டு வந்து வடக்கு பக்கம் இறக்கமாக இருக்குது, ஆனால் நம்ம ஷெட்டை மாற்றி மேலே ஸ்ட்ரக்சர் போடும்போது தெற்கு பக்கமாக இறக்கி காட்டணும் அப்படின்றக்காக அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷலாக நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். இதோட சேஃப்டிக்கு வந்து நம்ம இடிதாங்கியும் பண்ணி கொடுத்துட்டோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 100% காப்பர்லேயே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்.
அதனால் இது ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டியாக நமக்கு அங்கே அமைஞ்சது. இப்போ இதில் பம்பிங் எவ்வளோ தண்ணி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 70-100 லிட்டருக்குள்ளே வரும். இதான் அந்த போரில் இருக்கிற ஈல்டே, அவ்வளோதான் இந்த போரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தண்ணி மேலே இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாகவே வேகம் வரும். இந்த போரில் இவ்வளோ தான், 2 மணி நேரம் இந்த அளவுக்கு தண்ணி வருமா. அதுக்கப்புறம் வந்து ஒரு மணி நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு ஊர்ன பிறகு போட்டாங்கன்னா மறுபடியும் தண்ணி ஃபுல்லாக வரும். இப்போ இங்கே நம்ம போட்டு கொடுத்தது வந்து இந்த காலேஜுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிற மர செடி கொடிகளுக்கு இந்த இது போகுது. அதே மாதிரி இங்கேயும் நம்ம போட்டு கொடுத்துருக்குறது வந்து INVT டிரைவ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். 15 பேனல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கும்போது ஃபுல்லாகவே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, எந்த விதமான குறைவுமே இல்லை. நம்ம கிளியராகவே பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஏன்னா இங்கே 2 மணி நேரம் தான் ஓடும், அதனால் நமக்கு கம்மியான பேனல் போதும் அப்படின்னாங்க. அதனால் 5000 வாட்ஸுக்கு நம்ம பேனல் கொடுத்துருக்கோம். 450 அடியிலேருந்து கரண்ட்டு மோட்டாரே நல்லா ரன் பண்ணிகிட்ருக்கு, எந்த விதமான குறைவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மேலே ஏற்கனவே வந்து அந்த பேனலோடைய ஆன்கிரிட் சிஸ்டம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அது வந்து ஏற்கனவே ரன் பண்ணாமல் நிறைய சிக்கலில் இருந்தது. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வயரிங்லாம் திரும்ப பிரித்து அடித்து மறுபடியும் அவங்களுக்கு 100% ரன் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்தோம். அப்போது ஒரே பேனலில் பேனல் செட்டப்பில் இருந்து ஆன்கிரிட் சிஸ்டத்துக்கும் போகும், அங்கே இருக்க வாட்டர் பியூரிஃபையருக்கும் போகுது, ஆர்ஓ சிஸ்டத்துக்கும் தனித்தனியாக ட்ரைவ் வச்சே பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் காலேஜ் பகலில் ஓடக்கூடிய ஃபேனு, லைட்டு, மற்ற எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சோலார் பவரை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்கு தண்ணியும் வருது, அது மாதிரி பவர் ஜென்ரேஷனுக்கு பவர் ஜென்ரேஷனும் கரெக்டாக வருது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து க்ரோவாட் இன்வெர்ட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த க்ரோவாட் இன்வெர்ட்டர் வந்து 8 வருஷம் வாரண்ட்டியுடைய க்ரோவாட் இன்வெர்ட்டர். ஆனால் ப்ராப்பராக செட்டிங் பண்ணாமல் போனதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, வைஃபை டிவைஸ்லேருந்து மொபைலுக்கு வரமாட்டேங்கி, கம்ப்யூட்டருக்கு வரமாட்டேங்குது, எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ திரும்ப எல்லாத்தையும் செட் பண்ண பிறகு ஒரு செட்டிங்லேருந்து 4500-5000 வாட்ஸ் வந்துச்சு, கிட்டத்தட்ட 10500 வாட்ஸ், அது 12000 வாட்டு இன்வெர்ட்ரு, 10500 வாட்ஸ் வந்து அன்றைக்கி ஜென்ரேஷன் ஆளவுக்கு கொண்டு வந்துட்டோம். அப்போ டெய்லி எவ்வளோ ஜென்ரேஷன் ஆகுறது அப்படிங்கிறத நீங்கள் இந்த டிவைஸ் மூலிமா அழகாக, இப்போ வந்திருக்கிறதுலாம் ரொம்ப மோஸ்ட் சொஃபஸ்டிகேட்டட் டிவைஸ்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு நிமிஷத்தில் கூட எவ்வளோ நீங்கள் ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கு, 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கு எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் மொபைல் டிவைஸ்லையும் பார்க்கலாம், கம்ப்யூட்டர்லையும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எந்த வசதியுமே ஏற்கனவே பண்ணி கொடுத்தவங்க செஞ்சு கொடுக்காமல் போயிட்டாங்க. அப்போ நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே அப் டு டேட்டாக பண்ணி கொடுத்தோம். ஒன்றுமே ஒரு குறையும் இல்லாமல் மூணு பம்பையுமே நம்ம பண்ணி கொடுத்து, 2 பம்ப்பு பண்ணி கொடுத்து இந்த ஆன்கிரிட் சிஸ்டத்தையும் நல்லா ரன் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். இந்த மாதிரி திருப்திகரமாக பண்ணி கொடுத்ததுனால அவங்களுக்கும் கஸ்டமருக்கும் ரொம்ப திருப்தி. நம்ம சோலார் பேனல் போட்டதோட முழு பயனையும் அவங்க அடைய முடியும். ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி போட்டுட்டு நம்ம வந்து பாதி இது ஓடாமல் கிடக்கிறது வந்து 1 வருஷ காலமாக ஓடாமல் இருந்துச்சுன்னா அது ரொம்ப மிகப்பெரிய வேதனையான விஷயம். இன்றைக்கி கூட ஒரு கஸ்டமர் பேசினாங்க, 5 HP பேனல் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 6 பேனல் மட்டும் கொடுத்துட்டு ஒரு 2000 வாட்ஸ் மோட்டாரை கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போயிருக்காங்க, அது பணத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னையோட 12 வருஷமாக பண்ணிக்கிட்டுருக்கோம், எந்த பிரச்சனையுமே இருக்காது, 100% ரிலையபிளாக பண்ணலாம். தமிழ்நாடு பூரா எங்கே பார்த்தாலும் பண்ணி கொடுக்குறோம். இது கூட நாங்கள் கும்பகோணத்துலேருந்து வந்து தர்மபுரியில் பண்ணி கொடுத்தோம். பர்ஃபெக்டான சொல்யூஷன் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா தயவுசெய்து நீங்கள் எங்களுக்கு கூப்பிடுங்க, 100% நம்பகமாக நம்ம பண்ணலாங்க.